வணக்கம். தலம் தோறும் தலைவன். 5வது தலம். திருச்சிராப்பள்ளி செவ்வந்திநாதர் ஸ்ரீ தாயுமானவர். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றானை உலகு 7 என திசை 10 எனத்தான் ஒருவனுமே பலாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. திருவாசகம். உலக உயிர்கள் அனைத்திற்கும் அம்மையும் அப்பனுமாக இருப்பவன் ஈசன். எனவேதான் அவனை அம்மையப்பன் என்று அழைக்கிறோம். வேதம் பரமாத்மாவையே உலக தத்துவம் என்கிறது. அந்த பரம தத்துவமே ஈசனாக உருவெடுத்து தன் குழந்தைகளை காக்க வருகிறது. அப்பா என்றாலும் சரி, அம்மா என்றாலும் சரி, அதனுள் நிறைந்திருக்கும் ஜீவன் ஈசனே. சக்தியும் சிவனும் இணைந்த சிவசக்தி ஸ்வரூபமே அம்மையப்பன். அவனை நினைத்தாலே போதும், அங்கு உயிர்காற்றாக ஈசனின் தரிசனம் கிடைத்துவிடும். ஐயனாகிய ஈசன் அம்மையுமாகி அருள் புரிந்த தலம் திருச்சிராபுரம் என்னும் திருச்சிராப்பள்ளி. திருச்சி மலைக்கோட்டையில் அருள் புரியும் ஸ்ரீ தாயுமானவர் எனும் ஈசன் பெண்ணாக வந்து தன் பக்தைக்கு பிரசவம் பார்த்த தலமே திருச்சி. 417 படிகளுடன் 273 அடி உயரத்தில் உலக கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இது. 3500 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று புவியியல் ஆய்வு கூறுகிறது. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர், மராட்டியர் கால கட்டிட பாணிகளை கொண்டு திருச்சியில் கம்பீரமாக நிற்கிறது மலைக்கோட்டை. மலைமேல் உள்ள சிவலிங்கம் தானாக வளர்ந்தது என்பது ஐதீகம். திரிசிரன் என்னும் அசுரன் இங்கு இருந்து ஆட்சி புரிந்து ஈசனை வழிபட்டு வந்ததால் திருச்சிராபுரம் என்று பெயர் பெற்று திருச்சிராப்பள்ளி என்று மருவி அழைக்கப்படுகிறது. தாயுமானவர் கருவறை திருப்பணி திருச்சிரன் செய்தது. சோழர் ஆட்சியில் சாரமாமுனிவர் செவ்வந்தி மலர்களை கொண்டு பூஜித்து வந்ததால் இறைவன் செவ்வந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவனுக்காக உருவாக்கப்பட்ட நந்தவனத்தில் உள்ள செவ்வந்தி மலர்களை களவாடிய கல்வனை பற்றி பராந்தக சோழனிடம் முறையிடுகிறார் முனிவர். அரசன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முனிவர் இறைவனிடமே முறையிடுகிறார். கிழக்கு முகமாக இருந்த ஈசன் மேற்கு முகமாக திரும்பி அமர உறையூரில் மண் மாறி பொழிகிறது. இறப்பவருக்கு முக்தி அளிக்கும் தலம் காசியை விடவும் பிறப்பவருக்கு முக்தி தரும் திருவாரூரை விடவும் பெருமை வாய்ந்த தலம் திருச்சிராபுரம். இதனை பூலோக கைலாயம் என்று சைவ சமயம் போற்றி துதிக்கிறது. கைலாயத்தில் சிவனும் சக்தியும் வீற்றிருக்கும் அதே கோலத்தில் இங்கு ஸ்ரீ தாயுமானவரும் மட்டுவார் குழலம்மையும் காட்சி தருகிறார்கள். திருச்சியில் தனகுப்தன் என்னும் வணிகன் தன் மனைவி ரத்னாவதியுடன் வசித்து வந்தான். ரத்னாவதி செவ்வந்திநாதரை தினமும் தரிசித்து வணங்கி தாயாகும் பேறு பெற்றார். பேறுகாலம் நெருங்கும் சமயம் தன் தாயை பிரசவம் பார்க்க வரவழைத்தான். மகளின் பிரசவத்திற்கு தேவையான பொருட்களுடன் பூம்புகாரிலிருந்து கிளம்பி வரும்போது வழியில் காவிரியில் வெள்ளம் ஏற்பட தாயின் வருகை தடைப்பட்டது. பிரசவ வழியில் துடித்த ரத்னாவதி தாய் வராததால் வருந்தி செவ்வந்திநாதரிடம் வேண்டினாள். ஈசன் தன் பக்தைக்காக அவளின் தாயார் போல வந்து பிரசவம் பார்த்து அவளையும் பிறந்த ஆண் குழந்தையையும் 7 நாட்கள் கவனித்துக் கொண்டார். உண்மையான தாய் வந்துவிட யார் தன் தாய் என்று ரத்னாவதி திகைக்க ஈசன் வானில் ஒளி ரூபமாக மட்டுவார் குழலியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். அன்று முதல் செவ்வந்திநாதர் ஸ்ரீ தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் சித்திரை திருவிழாவில் செட்டிப்பெண் மருத்துவம் என்று கொண்டாடப்படுகிறது. தாயுமானவரை நினைத்து சுகப்பிரசவம் ஆன பெண்கள் இங்கு வந்து பால், வாழைத்தார் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி 4 சனகாதி முனிவர்களுடன் 5வது முனிவராக காட்சி தருகிறார். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இங்கு தவம் இயற்றும் போது ஒரு நாள் திருச்சிரமன்னன் அவரை தரிசிக்க வருகிறார். மாமுனிவர் தன் வழக்கரத்தால் ஒரு பாறையை குறுக்காக பிளக்கும்படி சொல்ல அரசன் தன் பலங்கொண்ட மட்டும் அப்பாறையை தன் கரத்தால் பிளந்தான். உள்ளே
சுயம்புவாய் ஜோதி பிரகாசமாய் காட்சியளித்த ஈசனுக்கு மலையின் ஆழமான உள்பகுதியில் எப்படி கோவில் கட்டுவது? முனிவர் தன் தவபலத்தால் அந்த லிங்கத்தை மேலே எழுப்புகிறார். திரிசரனுக்கு மலை உச்சியில் ஈசனை பிரதிஷ்டை செய்ய ஆசை. ஆனால் முனிவரோ உச்சந்தலை கஜமுகனுக்கு உரியது என்று அறிவித்துவிட்டார். அதன்படி உச்சிப்பிள்ளையாராகிய ஸ்ரீ கணபதி அங்கு வீற்றிருக்கிறார். ஒரு முறை 33 கோடி தேவர்களுக்கும் பிரம்மா, விஷ்ணு, பார்வதிக்கு சிவா ஆகம பூஜை விதிகளை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் ஈசன். மிகவும் கவனமும் சிரத்தையுடன் செய்ய வேண்டிய அப்பூஜை முறைகளை விளக்கும் போது அம்பிகை சிறிது கவனக்குறைவாக இருந்துவிட்டார். எனவே சிவம் கொண்ட ஈசன் அம்பிகையை சபித்துவிட்டார். தாயை சபித்ததை பொறுக்க முடியாத முருகன் பரிந்து பேசி தந்தையுடன் வாதிட்டார். எனவே அவரின் பேச்சு திறனை இழக்கும்படி சாபமளித்தார் சிவபெருமான். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது என்பதையே இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. ஸ்ரத்தை என்பது எல்லா விஷயங்களிலும் தேவையல்லவா? பின்னர் ஈசன் மனமிறங்கி சிவபூஜையின் போது தியானம் களையாது அற்புத நிலையில் இருந்த ஸ்ரீ கணபதி மூலமே சாப விமோசனம் கிட்டும் என்கிறார். அதன்படி ஸ்ரீ விநாயகர் விஸ்வரூபம் எடுத்தார். ஈசன் ஜோதி ரூபமாக இருந்த இடத்தில் ஓங்கார வேடமிட்டு அமர்ந்தார். தன் துதிக்கையை ஆதிசிவனின் தலைமேல் குடையாக கவிழ்த்து பிடித்தார். ஈசனின் ஜடாமுடியில் உள்ள கங்கை பிரவாகம் எடுத்து பொங்க அது துதிக்கை வழியே ஈசனை அபிஷேகித்தது. அந்த நீர் வடிந்தோடி திருச்சியில் அமுத குளமாய் மலர்ந்தது. ஈசனின் அபிஷேக நீரும் அரங்கனை சுற்றி வரும் காவிரியும் சேர்ந்து முத்தாழ குளமாக அமைந்தது. அதில் மூழ்கி எழுந்து சக்தியும் முருகனும் தங்கள் சாபம் நீங்க பெற்றார்கள். எமக்கு மேல் நின்று துதிக்கையால் அபிஷேகம் செய்ததால் அங்கு உச்சிப்பிள்ளையாராக கணபதி விளங்குவான் என்று அருள்கிறார் ஈசன். அம்பிகையும் முருகனும் அமைத்த முத்தாழ குளத்திற்கு படிக்கட்டுகள் அமைத்து கொடுத்தார் கணபதி. திருச்சியின் அடையாளமாக விளங்குகிறது இந்த தெப்பக்குளம். அரங்கன் சங்கு தீர்த்தம், முருகன் பேச்சலந்தான் தீர்த்தம், தொப்பையப்பன் படித்தீர்த்தம், அழகம்மை ஆகம தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. பல அற்புதமான ஆன்மீக ரகசியங்கள் நிறைந்த இந்த மலைக்கோட்டை கிரிவலம் எத்தனையோ பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. பக்தர்கள் முதலில் இங்குள்ள துவார பாலகர்களை வணங்கி கிரிவலம் வருகிறார்கள். இங்கு பல்லவர் கால குடைவரை கோயில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டது. இங்கிருந்து பார்க்கும்போது மிக அழகாக காவிரியின் தோற்றம் தெரிகிறது. திருவரங்கம், திருவானைக்காவல் கோவில் கோபுரம் என்று திருச்சியின் முழு அழகையும் இங்கிருந்து ரசிக்க முடிகிறது. தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே என்கிறார் திருநாவுக்கரசர். சுகப்பிரசவம் நடைபெற ஹே சங்கர ஸ்மரஹர பிரமாதிநாத மன்னாத சாம்பசசி சூடஹர திரிசூலின சம்போ சுகப்பிரசவ கிருத பவமே தயாலோ ஸ்ரீ மாத்ருபூத சிவா பாளையமாம் நமஸ்தே என்ற ஸ்லோகத்தை ஸ்ரீ தாயுமானவ சுவாமியை வணங்கி சொல்லிவர பிரசவம் சுகமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் நிலவி வருகிறது. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்று மாணிக்க வாசகர் துதிக்கிறார். நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லே ஒன்றுடையானை உமையொருபாகம் உடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறு என்னுள்ளம் குளிருமே என்கிறார் சம்பந்தர். ஸ்ரீ தாயுமானவரை நம்பி ஆரம்பிக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இருக்கிறது. நறுமணம் பரப்பும் ஊதுபத்தியை கையில் ஏந்தி மனமுருக இறைநாமம் ஜெபித்தபடி கிரிவலம் வரும் பக்தர்களை நாம் காண முடிகிறது. அம்மையப்பனை சுற்றி வந்து மாம்பழம் பெற்ற விநாயகருக்கு வயிற்றில் வலி ஏற்பட பிரம்மா திருச்சியில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினார். அதற்கவர், நீர் சிருஷ்டித்த மாம்பழத்தில் உள்ள காரணம் நிறைவேற நீ, கணபதி, முருகன் மூவரும் இம்மலையை வளம் வாருங்கள். அதுவே இந்த மாம்பழம் உருவாக காரணம் என்றார். அதன்படி மூவரும் திருச்சி மலைக்கோட்டையை கிரிவலம் வந்த நாள் ஆவணி மூலம். அதனால் அன்று இங்கு கிரிவலம் வருவது மிகச்சிறப்பு என சொல்லப்படுகிறது. நன்று உடையானை
தீவினை நீக்கும் தேவனை திருச்சிராப்பள்ளி சென்று வணங்குவதன் மூலம் நம் வாழ்வு நலம் வளம் பெறும். ஓம் நம சிவாய, சிவாய நமஹோம். நன்றி, வணக்கம்.